சுக்கிரன் பனிரெண்டில் விருச்சிக லக்னத்திற்கு இருந்தால் அவருடைய தசை அல்லது அவருடைய புக்திகளில், இப்போ நான் வந்து மேம்போக்கா கிளாஸ் நடத்துகிறவங்க கிடையாது, இப்போ டெப்த்தாக உள்ளே போயிடணும். அப்படி டெப்த்தாக உள்ளே போகலைன்னா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. வெறுமனா 12 சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட்டே இருக்கலாமா? இப்போ அடுத்து என்னோட சப்ஜெக்டுக்கு வந்துடுங்க. தனித்திருக்கும் சுக்கிரன் என்ன பலன் தருவார்? என்ன பலன் தருவார்? சுபத்துவம் தானே, என்ன பலன் தருவார்? இந்த வெளிநாடுன்றதுல 8 வந்துடணும். நீங்க இப்பதான் வெளிநாடு மறைக்குதுன்னா சொல்லிடுங்க. வெளிநாட்டுக்கான துணை பாவம். 12 சுக்கிரன் இருக்கிறவங்க எல்லாம் போயிடுவாங்களா? இல்லை இல்லையா? அப்ப 8 இடம் சுபத்துவம்னு வந்துடணும். புதன் இங்கே இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. 12 இடத்துல அங்கே இருக்கும்போது புதன் அங்கே இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ 12 இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்ற போது லக்னாதிபதியே 8 இருத்தல் சுபத்துவமாக. மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட் நடத்துகிறேன், கவனமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில் போகும்போது அப்படியே ஒரு திமிரோட போவீங்க. டேய் போடா, எனக்கு தெரியும்டா எல்லாம் அப்படின்ட்டு. மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட் நடத்துகிறேன். இப்போ பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய 12 இடம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. 12 சுக்கரம் தான் ஃபாரின். சரி, எல்லாரும் ஃபாரின் போகிறது இல்லையே, அந்த சந்தேகம் எல்லாருக்குமே உண்டு. ப்ரொஃபஷனல் ஜோசியராக இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. ஜீனியஸ் லெவலில் வரும்போது தான் இந்த இன்னைக்கு லைவ்ல 10 முடிச்சுட்டு தானே வந்திருக்கிறேன். ரொம்ப நேரம் லேட்டுனா நான் 10 லைவ் முடிச்சுட்டு 10:30 இங்கே வர்றேன். இன்றைக்கி லைவில் ஒரு லேடி டேட் ஆஃப் பர்த்தை சொல்லுது. டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி முடித்தவுடனே என்னம்மா பொண்ணு வெளிநாடு போக போகிறாளான்றேன். அந்தம்மா கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நாளைக்கு போட போகிற வீடியோவை பாருங்கள். ஆமாங்க, வீட்டுக்காரர் போய் 2 ஆச்சு ஃபாரினுக்கு, இந்த அம்மா இன்னும் இங்கேயே இருக்குது. பாயிண்ட் வந்துருச்சா? எவ்வளோ கான்ஃபிடென்ட். ஐயோ அம்மனும் படிக்கவே இல்லை, அவளுக்கும் வெளிநாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பதிலே வராதங்க. அப்போ அந்த 12 பாவகம், ஆனால் அதற்கு துணை நிற்கின்ற அமைப்பு 8 பாவகத்தையும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துடணும். சரி, இப்போ அந்த 12 பாவகம் இதில் கூட ஒருத்தர் கேட்டாரே, 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானா? அந்த சப்ஜெக்ட் ஒரு கிளாஸில் சொன்னேன். அவன் 6 தாண்டினால் மாநிலம் தாண்டான், கடல் தாண்டினா வெளிநாடு போகிறான். அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதையும் ஒரு சேலம் மீட்டிங்கில் இங்கே பேசினேன், நேரம் இருக்கும்போது சொல்கிறேன். என்ன இப்போ கூட அதை சுருக்கமாக சொல்கிறேன். சரி, ஜோதிடத்தில் 6 குறிக்கின்ற பாவகம் இது. 6 ரிவர் அதை குறிக்கின்ற பாவகம் இது. ஏன் நீர் ராசிகள் என்னென்ன? அதில் கடகத்தை மட்டும் 6 ஏன் சொல்கிறோம்? சந்திரன் இதெல்லாம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கும் நீர்? ஒரே வார்த்தையில் முடிங்க. தண்ணி எங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்? 6 ஓடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும் நீர். கரெக்டா? நதி, ஏரி, குளம் போன்றவைகளை குறிக்கின்ற ராசி அது. ஏன் நின்று கொண்டிருக்கும் நீர்? ஸ்திரம், நிலையாக இருக்கும் நீர், நிலையாக இருக்கும் நீர். கிணறு, குளம் போன்ற ஏரி போன்றது நிலையாக ஒரு எல்லைக்குள் அடைக்கப்பட்ட நீர். கடல் ஏன்? ஆஹா, அப்படி கூட சொல்ல வேண்டாம், பறந்து விரிந்த உபயம்னு சொல்லக்கூடாது. ஓடிக்கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்ற நீர். கடலுக்குள்ள நீரோட்டம் இருக்க தெரியுமா? கடல்ல இருக்கிற நீரோட்டத்தை வச்சுதான் கப்பல் போகுது. அந்த காலத்தில் பாயமர கப்பல் போச்சு. கடல் 2 இயக்கங்களையும் கொண்டது. கடலுக்குள் நீர் ஓடிக்கொண்டும் இருக்கிறது, நிலையாகவும் இருக்கிறது. கடலில் இருக்கிற நீரோட்டத்தை வச்சு தான் அந்த காலத்தில் கப்பலே போச்சு. இன்றைக்கும் பெரும்பாலும் சீ ரூட்ஸ் எல்லாமே அந்த கடல் நீரோட்டத்தில் தான் போகும். நின்று கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கின்ற உபய நீர் கடல். ஆக இந்த ஜாதகப்படி அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லிடுறேன். கடகமும் பறந்து விரிந்த நீர் அப்படின்றத கடகத்தையும் குறிக்கும். ஏன்னா சரம், இந்த சர ராசிகளில் ராசிகளில் உயர்ந்தது சரம், அது சொல்லியிருக்கிறேன் இல்லையா.
ராசிகளில் உயர்ந்தது சரம் மேசம். அதாவது கேட்க 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 பைத்தியம் பிடிச்சிடும். ஒன்றுக்குள்ளே ஒன்று போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று மனிதனுடைய எதிர்காலம்ன்றது சாதாரண விஷயம் இல்லையே. அஷ்டவிஷன் கிளாஸில் அதை சொல்லிக் கொடுத்துட முடியுமா? சிவகுமார் நாளைக்கு உங்களுக்கு இன்னது நடக்கும், இன்றைக்கி நடக்கும். அவ்வளோ ஈஸியாக இருந்தால் எல்லாருமே ஜோசியராக இருந்துடலாமே, எல்லாருக்குமே எதிர்காலம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடலாமே. மனித எதிர்காலத்தை சொல்லக்கூடிய இந்த ஆர்ட் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும், இயலாத ஒன்றாகத்தான் இருக்கும். எத்தனை சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு வராதுன்றதாக தான் இருக்கும், யாரோ ஒருவருக்கு மட்டும் வருவதாக இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போய்கிட்டே இருக்கிறது தான். சரராசிகள் 12, அதில் சரராசிகள் 4 முதன்மையான ராசிகளாகவும் ஸ்திர ராசிகள் 4 இரண்டாம் தன்மையுடையதாகவும், இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லைன்னாலும் அதுலேயும் 1, 2, 3 வந்துடும். உபய ராசிகள் 3 தரம் உள்ளதாகவும் ஆகுது. யோகவான் சாதிக்க பிறந்தவன் சர லக்னங்களில் சராராசிகளில் பிறந்திருப்பான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நதியில் சிறந்த இந்த நீர் ராசிகளில் சிறந்த ராசி கடகம் வந்துடுதா? நதிக்குள்ளும் சிறந்தது கடகம். அப்போ இந்த கடகத்தில் இருப்பவன் வெளிநாடு போவான். பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ 12 இடம், 12 அதிபதி, 12 வீடுகள் சரராசியோடு சம்பந்தப்பட்டு, அதைத்தான் நான் வந்து அந்த முக்கியமான ஒரு விதியாக சுருக்கி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் சொன்னேனே சொல்கிறது இல்லை, இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வெளிநாடு போவதற்கு ஜோதிடத்தில் உள்ள விதிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ட குழம்பும். 3 இடம் வலுவாக இருக்கணும், 9 இடம் வலுவாக இருக்கணும், 12 இடம், அத்தனையும் பொய். ஜோதிடத்தில் உள்ள ஏராளமான இடைச்சொருகள் அல்லது அரைவேக்காட்டுத்தனமான விதிகளில் இதுவும் ஒன்று. நான் ஒரே ஒரு விதியை மட்டும் சுருக்கி சொல்லியிருக்கிறேன். 8, 12 இடங்கள் சுபத்துவமாகி 8 அதிபதியும் 12 அதிபதியும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு சர ராசிகளில் இருக்கும் கிரகங்கள் அல்லது ராகு கேதுக்களின் தசை நடக்கும் பொழுது ஒருவர் உறுதியாக வெளிநாடு போவார். இதில் அந்த உறுதியாகன்றதையும் சேர்த்துருவேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போன உங்கள் சொந்தக்காரங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் இந்த விதி 100% பொருத்தமாக இருக்கும். ஜோதிடத்தை யாராவது அனுமான சாஸ்திரம்னு சொன்னீங்கன்னா இந்த விதியை சொல்லுங்கள், உங்களால் உறுதியாக பலன் சொல்ல முடியும். இது மாதிரி நிறைய விதிகள் சொல்லியிருக்கிறேன், தெரியும் இல்லையா? என்னை படிக்கிறவங்களுக்கு தெரியும். இது மாதிரி நிறைய விதிகள் உறுதியாக ஜோதிடத்தை சொல்லக்கூடிய விதிகள். வந்த உள்ள பார்த்தோன்னே, என்னப்பா 6 வெளிநாட்டில் இருக்கிறியா? ஆமாங்கய்யா, 2010 போனேன், 2015 போனேன், அவ்வளோதான். ஏன், அதுக்காக தான் கேள்வி. ஃபோன் அப்பாயின்மெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோன் அப்பாயின்மெண்ட்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் அவர் யார் என்னன்னு தெரியாமல், அவர் எங்கே இருக்கிறார், எந்த தேசத்தில் இருக்கிறார், கிழக்கு இருக்கிறாரா மேற்கு இருக்கிறாரா, எந்த வருடம் ஓரளவுக்கு போனார், 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி போனார், இன்னும் எத்தனை நாள் இருப்பார், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கேட்கணும்னு கேட்டால், நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் நீங்கள் நான் கேட்காம சொல்லிட்டீங்கன்றவங்க ஒரே வார்த்தையில். அதற்கெல்லாம் இந்த விதிகள் பயன்படும். ஏன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒரு 4 விஷயம்தான் நம்ம ஜோசியத்தை கற்றுக்கணும்னு வந்து உட்காந்துருந்தாலும், என்ன ஜோசியராக இருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், எப்போ கல்யாணம் ஆகும், எத்தனை பிள்ளை பிறக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டால் எப்போ நல்லா இருப்போம், எப்போ நோய் தீரும், எப்போ சாவும், அவ்வளோதானே? அது தவிர வேறு என்ன நினச்சி வேறு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? நீங்கள் ப்ரொஃபஷனல் ஜோசியராக ஆகும்போது இதை தவிர வேறு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? 50% என் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு அல்லது எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வேலை கிடைக்கும், அதோடு முடிஞ்ச போதா? ஒரு 10% எப்போ வீடு கட்டுவேன், கரெக்டா? ஒரு 10% அம்மா சரியாகுமா அப்பா சரியாகுமா, கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சிக்கான்னு கிடக்குது, ஆப்ரேஷன் எதனா பண்ணணும், பண்ணலாமா வேணாமா, எனக்கு அடுத்த ஒரு 5%, 10% எனக்கு எப்போ புள்ள கிடைக்கும், ஒரு 30% வேலை போயிடுச்சு எப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்போது யாரும் ஜோசியத்தை வரமாட்டாங்க, வேலை போனதுக்கு அப்புறம் தானே வருவாங்க, மறுபடியும் எப்போ வேலை கிடைக்கும். இதை தவிர வேறு என்ன இருக்குது ஜோதிடத்தில்? இந்த 4 இடங்களுக்குள்ள தான் ஜோதிடம் சுற்றி சுற்றி வரும். இதுதான் மனிதனுடைய எதிர்காலம். இந்த 4 சப்ஜெக்டை மட்டுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஏன் வெளிநாட்டு விதியை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறோமே, 12 பாகம் வலுவாக இருந்து செயல்பட ஆரம்பிக்குதே, படிக்கவாது வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லையா,
பக்கத்து சென்னைக்கு வர்றதே இப்போ என்னுடைய காலத்தில் 1979 நான் சென்னைக்கு வந்தபோது எங்கள் ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தான்னு வாங்க. மெட்ராஸுக்கெல்லாம் போயிருக்கிறார்ப்பா அவர்னு சொல்லி நான் காதார கேட்டிருக்கேன். இதே திருவல்லிக்கேணியிலேருந்து பல்லாரத்துக்கு வர்றதுக்கு டவுனுக்கு போயிட்டு வராங்கன்னு வாங்க. பல்லாரத்துலேருந்து எங்கேப்பா போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் போயிட்டு வரேன்னுவாங்க. அதெல்லாம் இப்போ மாறி அமெரிக்காவுக்கு போகிறதே பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. அப்போது இந்த 8-12 பாவகங்கள் ஒரு ஜோதிடருக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த அமைப்பின்படி வெளிநாட்டு வாசம், இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் இது ரொம்ப ஜாஸ்தி, நம்மளை விட கேரளா அட்வான்ஸ். அப்படி தானே சிவகுமார்ஜி? எட்டு 12 அதிபதிகள், வீடு சுபத்துவமாகி, 8-12 வீடு சுபத்துவமாகி அதன் அதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு 8-12 பாவகாதிபதிகளுடைய திசைகளோ சரராசிகள் இருக்கின்ற திசைகளோ ராகுகேதுகள் திசைகளோ இருக்கும்போது ஒருவர் நிச்சயமாக வெளிநாடு செல்வார். அதன் அதிபதிகள் தொடர்பு கொள்வது ரொம்ப முக்கியம். ஆக இந்த அமைப்பின்படி இங்கே 12 வீட்டில் இருக்கிற சுக்கிரன் பரதேச வாசத்தை கொடுத்தாலும் இங்கே 8 இடம் சுபத்துவமாக இல்லாத ஒரு நிலைமையில அவருடைய அடுத்த காரகத்துவத்தை செய்வார். அதான் இப்ப பாயிண்ட்டுக்கு வந்தேன். எடுத்தவுடனே வெளிநாடுன்ட்டீங்க, வெளிநாடு ஒரு ஒரு பாவகத்தில் 12 ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன, முக்கிய ஆதிபத்தியங்கள். ஒரு பாவகத்தை உள்ளே பிளந்துக்கிட்டே போனோம்னா நூற்றுக்கணக்கான ஆதிபத்தியங்கள் வரும் இல்லையா, எல்லாமே மோட்சம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அவ்வளோ இது உள்ள அடக்கம். அப்போ இதில் எதை தருவார்? ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறானா, வெளிநாட்டுக்கு போக போகிறானா, மோட்சம் ஆக்சிடென்ட் ஆகி சாவுறதும் அதில் தான். அப்போ அதற்கான இப்போ வெளிநாட்டுக்கு நான் என்ன சொன்னேன், எப்படி கணிப்பீங்க 12 வீடு இந்த பலனை தரப்போகிறது அப்படின்றத எப்படி கணிப்பீங்க? துணை பாவகங்கள் 8 காட்டினா 8 சுபத்துவம் ஆயிடுச்சு. லக்னாதிபதியே 8 இருக்கிறார். லக்னாதிபதி 8 இருந்து சுபத்துவமானா என்ன நடக்கும்? பிறந்த ஊரில் அவர் இருக்க மாட்டார். 8-12 மாற்றங்களை கொடுக்கின்ற நிலையாக இருக்க விடாத ஒரு ஒரு அமைப்பு. அப்போ லக்னாதிபதி 12 இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சுபத்துவமாக, சுபத்துவம் மிக மிக முக்கியம். சரி, இங்கே ராகு சேர்ந்துட்டார், என்ன நடக்கும்? இணையும் தூரத்திற்கேற்ப 12 பாவகத்தை அவர் கெடுப்பார் இல்லையா. இணையும் தூரத்திற்கேற்ப 12 பாவகத்தை அவர் கெடுப்பார். அப்போ இங்கே இந்த 12 பாவகம் ஓரளவு பாபத்துவமாகிறது. அப்போ பாபத்துவமாகுதுன்னா அதை எப்படி நம்ம பலன் எடுக்கலாம்? வெளிநாட்டுக்கு போவார், ஆனால் திரும்பி வந்துடுவார். கரெக்டா? வெளிநாட்டுக்கு போவார், புதன் புக்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம். விருச்சிக லக்னத்துக்கு புதன் புக்தி என்ன பலன் தரும்? அவயோகி. இப்போ புதன் புக்தியில் வர்றார், வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறார். சுக்கிரன் ராகு சுக்கர தசையில் புதன் புக்தி நடக்குது, என்ன நடக்கும்? கடன்படுவார், ஜரசரிப்படுவார், வேலையில் உதவாங்குவார், எல்லா கழுதையும் நடக்கும். சுக்கரதசையில் புதன் புக்தியும் புதன் தசையில் சுக்கர புக்தியும் கடகம் விருச்சிகத்திற்கு கெடுபலன்களை செய்யும்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். புதன் புக்தி வரவே கூடாது அப்படின்ட்டு மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் எழுதியிருப்பேன். புதன் புக்தியோ புதன் தசையோ ஜாதகம் பக்கம் வர்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் வருவாங்க. மேஷ லக்னமா புதனா லைவில் நான் பேசுகிறேன்னு பாருங்களேன். அந்த லைவ் ஜோதிடத்தை வரணும்னு வந்துட்டாலே அந்த ஜோதிட லைவில் நான் என்னென்ன ஹிண்ட் கொடுக்குறேன்றதை கூட அப்படியே பார்த்துடலாம். இப்போ அந்த புதன் புக்தி வரும்போது நிச்சயம், சரி நான் இதை வேறு விதமாக சொல்கிறேன், நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் மேஷ லக்கண விருச்சிக லக்கணக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய சிறு ஒரு 50 வயசுக்காரரையாவது எடுத்துக்கோங்க. சிறு வயதிலிருந்து ஒரு 4 அல்லது 3 தசைகள் புதன் புக்தியில் கிராஸ் ஆகிருக்கும் அல்லது புதன் தசையே நடந்திருக்கும். இதை உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் அந்த புதன் தசை புதன் புக்தி எப்போதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்போது அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அடித்து துவைச்சி காயப்பட்டுருச்சு. அதான் உண்மையான வார்த்தை.
அதேதான் காரகத்துவம் ஆதிபத்தியம். உறுதியாக சொல்லுகிறேன், ஜோதிடத்தை அடிச்சு சொல்லலாம். என்ன பதில்? யாராவது எந்திரிச்சு ஐயோ புதன் தசையில தான் எனக்கு இப்படி இருந்தது அப்படின்னு நேரம் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பிரமாதமான ஆற்றுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். குதிரை கீழே தள்ளி குழியையும் தோண்டி அதே குதிரை. நீங்க புதன் புக்தியா? வேண்டாம், சப்ஜெக்டை மாத்தாதீங்க. இதெல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு ஈவினிங் கேளுங்க. இப்ப சப்ஜெக்ட் மாறுறேன்னு கம்ப்ளைண்ட் வருது எனக்கு. 6:12 நிப்போம். வக்ரமானதுக்கு நான் வேற விதமான பலன்கள் சொல்லியிருக்கிறேன், அது யோசிங்க. கடைசியாக கேளுங்க, ஒரு ஒரு மணி நேரம் டைம் தரேன். இதுக்குள்ளேயே வந்துடுவோம். அப்போ அந்த 6 ஆகும்போது நான் சில இதில் எழுதியிருக்கிறேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு ஆசானாக சொல்லும்போது இது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடணும். மேஷல இதை கடை 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 கடன்னு ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. 12 ஆகாத தசை எதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்க, அந்த புதனை சொல்லியிருப்பேன். அது இதேவே சொல்லிடுவேன். மேஷத்திற்கு புதன், விருச்சிகத்திற்கு குரு, மிதனத்திற்கு செவ்வாய், கடகத்திற்கு சனி, சிம்மத்திற்கு சனி, கன்னிக்கு செவ்வாய், துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசுக்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், மீனத்திற்கு சுக்கிரன் சொல்லிடுவேன். இந்த தசாபக்தி அமைப்புகளில் ஒரு ஆய்வு நோக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது 100 சரியா இருக்கும். அந்தந்த புக்திகளில் அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அடித்து துவைச்சி காயப்போடப்பட்டிருப்பார், பாபத்துவம் கூடுதலாக இருக்கின்ற நிலைமையில். சரி, எல்லா விதிகளுக்கும் விதி விளக்குகள் இருப்பதை போலவே அந்த புதன் தசை 5% பேருக்கு நல்லது செஞ்சுருக்கும். இந்த இப்போ அவர் கேட்டாரே வக்ரம் அல்லது 6 தொடர்பு கொள்ளாமல் 6:12 இருக்கிறது. பாயிண்ட் வந்துருச்சா? மேஷ லக்னத்திற்கு 6 புதன், அந்த வீட்டிற்கு 6 11 இருந்தா கஷ்டங்கள் இருக்காது. ஆனாலும் கஷ்ட வழிகளில் நன்மைகள் இருக்கும். இந்த பாருங்க, நீங்க எனக்கு ஆகாத ஆளு, நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கிற ஜென்ம விரோதி. எனக்கு நீங்க ஒரு நல்லது செய்யணும்னு உங்க முதலாளியோ இல்லை கடவுளே நேரம் வந்து டேய் அவன் அந்த கிணத்துல இருந்து தூக்கி விடுறான்னு சொல்றாருன்னா நீங்க எனக்கு முழு மனசோட நல்லது செய்ய மாட்டீங்க. பின்னாடியே ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு தூக்கடாவனா அப்படின்னு சொன்னாலும் நீங்க அப்ப கூட சுண்டு வரல தான் கொடுப்பீங்களே தவிர கையை முழுசா கொடுக்க மாட்டீங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கிரக உணர்வுகளா மனித உறவுகளா அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு புதன் இருந்தாலும் மனசுக்குள்ள இவன் நாசமா போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப் பண்ணும். சில ஜோதிட விஷயங்களை பட்டவர்த்தனமாக புரிஞ்சுக்கங்க. மேம்போக்கா அந்த விதிகளோடே வரக்கூடாது. என்னதான் ஆகி அது நான் இப்போ சொன்ன அந்த 11 வீட்டிலே இருந்தாலும் கொட்டி குமிச்சிரும்னு நினைக்கக்கூடாது. நல்லதுகள் நடக்கும், தீய வழிகளில் நடக்கும். புரியுதா? ஒரு பாக்கியாதிபதியாகி அதே மேஷ லக்னத்திற்கு 5 சூரியனோ, 9 குருவோ, 4 சந்திரனோ செய்யும் மனப்பூர்வமான நன்மைகளை அந்த புதன் செய்ய மாட்டார். 11 இருந்தாலும் 6 கெட்ட ஆதிபத்தியங்களின் வழியாக, கெட்ட ஆதிபத்தியங்களின் சுப வழியாக. கொஞ்சம் குழம்புதா மண்டை? கெட்ட ஆதிபத்தியங்களின் சுப வழியாக, ஏன்னா 6 மறைந்ததால், 3 திரிகோணத்தில் அமர்ந்ததால், தனித்த புதனாக இருந்தால் 3 தைரியம் முயற்சியின் மூலமாக உங்களுக்கு புகழை தருவார். பலன் வருதா? புரியலன்னு நினைக்கிறேன். ரிப்பீட், எனக்கே ரிப்பீட், எனக்கு தான் இப்ப ரிப்பீட் தலை சுத்தம். யார் சொல்லியிருக்கிறாங்க? ஜோசியமே கிடையாது. இதை பத்தி பேசாதீங்க. அப்படி சொன்னா அவர் ஜோதிடர் கிடையாது, அப்படிப்பட்ட நூலே கிடையாது. கையில தொடாதீங்க, வீட்டில் வச்சுக்காதீங்க. அப்படி சொல்லியிருக்கா? ஒருத்தர் சொன்னாரா? அப்படி ஒரு ஜோதிடர் சொன்னாரா? ஒரு ஜோதிடம் அறிந்தவர் சொன்னாரா? அவர் ஜோசியரே கிடையாது. கிட்ட போயிடாதீங்க, இத்தோட அவரை மறந்துடுங்க, உங்களை டைவர்ட் பண்ணிட்டு. இங்கே நிறைய பேர் தனக்கு எல்லாம் தெரிஞ்சதா தனக்கே ஒரு நினப்பு.
அதை நம்ம இந்த மேடையில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இந்த அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு ஆறுக்கு அதிபதியான புதன் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் மறைந்தால் தன்னுடைய பாப ஆதிபத்தியங்களை சுப வழியாக செய்வார். ஆறுக்கு ஆறில் மறைஞ்ச காரணத்தினால அதே ஆறுக்கு நேர ஏழில் நீச்சம் ஆயிட்டார்னா மனுஷனை கொன்று குழி தோண்டி போய்ச்சிடுவார். நீச்ச பங்கம் மட்டும் ஆயிருந்தால் குட்டிச்சவர். நீச்ச பங்கம் ஆகி இருந்தால் அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்ச பங்கம் ஆகியிருக்கின்ற நிலைமையில் நீச்ச பங்கம் எனப்படும் உச்ச நிலையை அடைந்து நேரடியான உச்ச நிலையும் நீச்சம் எனப்படும் பாபத்துவ அமைப்பையும் அடைந்து தன்னுடைய நேர் பார்வையான ஆறாம் இடத்தை பார்த்து நீச்ச நிலையில் தன்னுடைய வீட்டை பார்க்குற கிரகத்தில் சனியும் புதனும், நீச்ச நிலையில் கூட தன்னுடைய சொந்த சாரத்தில் உட்கார்ற கிரகம் புதன், இந்த அப்படியே அது ரேவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தார்னா மனுஷன் வீட்டிலேயே இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டார்னு அர்த்தம். நீச்ச பங்கமும் ஆகி புதனுடைய சாரத்தில் சொந்த சாரத்தில் உட்கார்ந்து கூடவே சூரியன் இருந்தார்னா அவ்வளோதான், கூடவே சூரியன் இருந்தார்னா மனுஷன் இல்லை, பொண்டாட்டி ஜாதகம் பார்க்க வந்தால் என்னம்மா ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரான்னு கேட்கலாம், அல்லது ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரான்னு கேட்கலாம். கடன் நோய் எதிரி இந்த மூன்றையும் வலுவாக தருவார். எப்போ தருவார்? முதல் எட்டரை வருஷங்களுக்கு தருவார். புக்தியின் முதல் பத்து பதினஞ்சு மாதங்களுக்கு தருவார். பிற்பகுதியில் அப்படியே லேசாக காற்று வீச வைப்பார் மூன்றாம் இடம். அதே இங்கே ஆறில் இருந்தால் என்ன ஆகிறார், மூன்றுக்கு திரிகோணத்தில் உட்கார்றார். தனித்த புதனாக இருக்கின்ற நிலைமையில், தனித்த புதன் ஏன் சொல்கிறேன், சுபராகிறார். இங்கே தனித்த புதன் என்னவாவார், முழு சுபர் ஆவார். அப்போ இங்கே தனித்த புதனாக இருக்கின்ற நிலைமையில் சுபர் இங்கே எழுதி போட்டேன் இல்லையா, ஐந்து தன் பாவகத்திற்கு ஐந்து ஒம்போதில் இருக்கிறது. இப்போ இந்த மூன்றாம் இடம் என்ன, இசை எழுத்து புகழ் தைரியம் வீரியம் காது இளைய சகோதரம் அவ்வளோ வந்துருதா, தம்பி ஹெல்ப் பண்ணுவான், தம்பியால் ஹெல்ப் இருக்கும். சரி, தம்பியால் ஹெல்ப். ஆ, எதை எப்போது என்னது சரலக்னத்திற்கு? ஆமாம், அப்போ எப்படி புதன் யார் சொன்னது? நான் சொன்னா, அடுத்து இந்த கேள்வியை கேட்காதீங்க கோவம் வரும் எனக்கு. நான் சொன்னா, காலையிலிருந்து நேரத்திலிருந்து விதியை விடிய கத்திருக்கிறேன், எல்லா வீடியோ கொண்டே சொல்கிறேன், பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே பாதகம்னு சொல்லிருக்கிறேன். மற்ற கிளாஸு மற்ற புத்தகத்தை படிச்சுட்டு என் கிளாஸுக்கு தயவுசெய்து வராதிங்க, காசு வேஸ்ட். நான் சொன்னா, நேற்று ஃபுல்லாக என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் மட்டுமே, அவர் இருந்தால் மட்டுமே, அவர் பார்த்தால் கூட பிரச்சனை கிடையாது. நிறுவிங்க, பாதகஸ்தானத்தில் இருக்கிற எத்தனை எல்லா கிரகமும் பாதகம் செய்யும், ஒரு ஜாதகத்தை காட்டுங்க. நான் எங்க சொல்லி கொடுத்தேன், மனசு என் கிளாஸுக்குள்ள வரும்போது மூளையை கழட்டி வச்சுட்டு வாங்க, ஒழுங்கான ஜோசியம் வரும். பாதகாதிபதி பாதகத்தில் இருந்தால் மட்டுமே பாதகம் நடக்கும், மற்ற எந்த நிலையிலையும் பாதகம் நடக்காது. அப்படி பாதகம் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜாதகத்தில் அது வேற அமைப்பாக இருக்கும். நான் எங்கேயும் சொல்லவே இல்லை, வேற நூல்களில் எழுதியிருந்தா கூட அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்லுவது நிச்சயமான விதி. இங்கே பாதகஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்தார்னு எடுக்கவே கூடாது, அப்படி எழுதியிருக்கிறதுலாம் முட்டாள்தனம். ஜோதிடம் உண்மையான ஜோதிஷம் வேற எங்கேயோ இருக்கு, விளக்க நூல்கள்னு எழுதினவங்ககிட்ட இல்லை. திமிராகவே சொல்கிறேன், இதுதான் உண்மை. பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி, நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன், தெளிவாகவே சொல்லி கொடுத்தனே, நேற்று முழுக்க அதான் நான் நடத்தணும். பா, கேந்திராதிபதி மாரகாதிபதி அதான் நடத்தணும், கேந்திராதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி தானே நடத்தணும். அதில் நான் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொன்னனே, கேந்திராதிபதியாக இருக்கட்டும் முக்கியமாக பாதகாதிபதியாக இருக்கட்டும், பாதகாதிபதி தனித்து பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டுமே பாதகம் நடக்கும். அந்த பாதகஸ்தானத்தை சனிசெவா பார்த்துட்டா நடக்காது, சனிசெவா இங்கே இருந்துட்டா நடக்காது, பாதகாதிபதி வேறு இடத்தில் இருந்தால் நடக்காது, பாதகஸ்தானத்தில் வேற கிரகம் இருந்தால் நடக்காது. ஜோசியத்தை உங்கள் இஷ்டத்துக்கு வளச்சிக்கவே வளச்சிக்காதீங்க. ஜோசியம்ன்றது ஒரு அபாரமான கலை, புரிஞ்சுக்கணும் அதை. அதே மாதிரி எழுத்தில் வருவது அனைத்தும் இதுன்னு நம்பாதீங்க, நான் எழுதியிருந்தா கூட செக் பண்ணிட்டு தான் நம்பணும். ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்தில் மட்டும் ஜோதிடத்தை விட்டுட்டு வந்துட்டு விலகிடுறீங்க. அதனால சில அப்படி விலகிறவங்க நிறைய பேர் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. தான் ஒரு பெரிய மேதையாக
எத்தனையோ இளம் வயசுல பெரிய பெரிய மேதைகள்னு எழுதுன அத்தனை புத்தகத்தையும் இப்ப தூக்கி குப்பையில போட்டிருக்கேன், பாதி புத்தகங்களை. உண்மையான ஜோதிடம் வரணும்னா ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாவுடைய புத்தகங்களை படிங்க. அவர் மிகைப்படுத்தாமல் எழுதியிருப்பார், என்னுடைய முதன்மை குருநாதர். அதாவது நேரடியான அனுபவத்துக்கு சொந்தக்காரரான ஆத்தூர் மாதேஸ்வரன். அதற்கு அடுத்து விளக்கத்தை மட்டும் சமஸ்கிருதத்திலிருந்து டைரக்டா மொழிபெயர்த்த நூல்களை மட்டும் படிங்க. நான் சொல்றது புரியுதா? உத்தர காலாமிரதம், பிருகத் ஜாதகம், அதாவது அவருடைய சொந்த கருத்தை எழுதாமல் மூல நூல்களில் சமஸ்கிருதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே தமிழ் படுத்திய நூல்களை மட்டும் படிங்க. இடையில பயங்கரமான ஜாதக விளக்கங்கள் போட்டெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தமிழில் இருக்கு. ஒன்றத்தையும் கையில் தொட்டுறாதீங்க, பாதி 90% குப்பை. ஜாதகத்தை போட்டு இதனால இந்த கிரக அமைப்பால் இவர் இப்படி இருக்கிறார், நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொன்னதுக்கே அதுக்கு தான் கிண்டல் பண்ணியிருந்தேன். இந்த கிரகம் இங்கே இருக்கிறனால இந்த அமைப்பு, அது எல்லாமே குப்பை. ஜோதிடம் புரியும் போது அதை அதை பற்றி நான் ஒரு இதே வரும், என்னடா இவ்வளோ மோசமாக, இதைத்தான் நம்மளை இவ்வளோ நாள் படித்தோமான்ட்டு. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில், உதாரணத்துக்கு ஜெயலலிதாவையும் சொன்னமே, குரு என்ன 11வது 7வது இடத்துல வேற கிரகமாக இருந்தது, குருதானே இருந்தார். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது அதிக சுகத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் பாதகம் பண்ணுவார். சரி, பாதகம்னா என்ன, ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்க வைக்கிற விஷயம் இல்லையா? ஒரு போய்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து கால் உடஞ்சி வச்சு அது பாதகமா? ரெகுலராக நடக்கின்ற விஷயங்கள் பாதகங்கள் கிடையாது. பாதகத்திற்குள்ள வார்த்தை சமஸ்கிருதம் ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஞானிகள் ஒரு எழுத்தை கூட ஒரு வார்த்தையை கூட மிஸ்மேட்ச் ஆகிற விஷயத்தில் சொல்லவே இல்லை. புரிஞ்சிருக்கிறீங்களா? ஒரு எழுத்தை கூட கூடுதலாக குறைவாக சொல்லலை. பாதகம் என்பது என்ன, அதை கேட்ட உடனே பதபதச்சு போறது. சரி, ஜெயலலிதா செத்த அன்னைக்கு திமுக காரனே வருத்தப்பட்டனா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அதிமுக காரனை விட வருத்தப்பட்டவன் திமுக காரன். சமூக ஊடகங்கள்லாம் பாருங்க, நீ சாகணும்னு நினைச்சமா அப்படியா, ஒரு ஒரு பெரிய சிங்கமே போயிடுச்சு. அது அம்மானு கூப்பிடாதவங்க கூட அன்னைக்கு அம்மானு கூப்பிட்டான். அது ஏன் அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு நமக்குள்ளேயே ஒரு 75 நாள் அந்தம்மா ஜெய இதுல இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தது. சே, இத்தனை நாள் இருந்து அந்தம்மா காப்பாற்ற முடியாமல் பழைக்காம போச்சே, அந்த எண்ணம் நம்முடைய மனதில் தோன்றுச்சு இல்லையா, அதுதான் பாதகம். கிரகம் செய்த பாதகம் அதான். சகல வசதிகளும் இருந்தும், உலகத்தில் உள்ள அத்தனை டாக்டரும் பார்க்குற அமைப்பும் மருத்துவ முறைகள் இருந்து அந்தம்மா உயிர் காப்பாற்ற முடியல, அதுதான் விதி, அதுதான் பாதகம். சாதாரணமாக ஒரு விபத்து நடக்குதுன்னா அது பாதகமே கிடையாது. புரியுதா இல்லையா? பாதக அதிபதி, ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டா தான் ஜோசியம். பாதகம் என்பது நினைத்தவுடன் மனம் பதபதைக்க செய்யணும். அப்படியே பா, இதை போயா செய்வான், இப்படியா நடக்கும், இதுதான் பாதகம். அந்த பாதகத்தை தருகின்ற கிரகம் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் தனித்து அதிக சுபத்தன்மையோடு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும். பாதகாதிபதியை பாதகஸ்தானத்தை பார்க்கும் கிரகங்கள் இப்படிலாம் எழுதி பாதக வீட்டில் இருக்கும் கிரகங்கள் பாதகத்தையே செய்யும், அவ்வளவும் பொய். ஜோதிடத்தை ரொம்ப நுணுக்கமாக நடத்துகிறவன் நான், மேலோட்டமாக நடத்துறதுக்கு என் கிளாஸுக்கு அது தான் நான் சொன்ன, எல்லாத்தையும் கழட்டி வச்சு வந்துருங்கன்ட்டு. நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் வேற மாதிரி சொல்லுவேன், அதுதான் உண்மையான ஜோதிடம். ஏன்னா இது ஒரு நுணுக்கமான கலை, ஒரு லாட்டரல் திங்கிங் இருந்தால் மட்டுமே இந்த கலையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நிறைய விஷயங்களை நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். சிவராஜ யோகம் உட்பட சில விஷயம், தசாநாதனுக்கு வீடு கொடுத்த ஒரு கிரகங்கள் விஷயம், சில நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு மாதிரியான திங்கிங்கில் சொல்லியிருப்பேன். சனி வழுக்கக்கூடாதுன்னு சொன்னது அதுதானே, பாப கிரகங்கள் வழுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இது தானே, சனியை கிட்டேயே சேர்க்காத, சனி உச்சமானா இப்படி இருப்பான்னு சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டு தானே. அப்போ ஆறாம் இடத்தில் மறைகின்ற கிரகம், அதைத்தான் நம்ம முதல்ல மெயினாக எடுத்துக்கணும். ரெண்டாவது 8வது இடத்திற்கு 6-8 மறைகின்ற கிரகம், இதில் 12 கொஞ்சம் குறைவாகவே வரும். அப்போ இந்த சப்ஜெக்டை முடிச்சிருவோம். இப்போ இந்த 12வது இடம் சுபத்துவம் இல்லாமல் போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு பரதேச வாசம் இருக்காது. சுபராக இருக்கும்போது சரி, பங்கு சந்தை எங்கே வரும் அது சொல்லுங்க பார்ப்போம்.
ஷேர் மார்க்கெட் 12 மட்டுமா துணை பாவகம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஆ கரெக்ட், ஆரம்பம்னு சொன்னது யாரு? ஆமாம், அதாவது பங்குச்சந்தைக்கு துணை பாவம் 6, அதற்கடுத்த துணை பாவகம் 8. ரிவர்ஸாக புரிஞ்சுக்கங்க, 12, 6, 8. இந்த 8 ஏன் சொன்னீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம். 8 சொன்னது யாரு? எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றதுனால தானே சொன்னீங்க, அது அடுத்ததாக தான் வரும். சரி, ஆறாம் பாவகம் ஏன், ஆறாம் பாவம்னு சொன்னவர் அது ஏன்னு விளக்கத்தை சொல்லுங்க. ஓரளவுக்கு வந்துட்டீங்க, ஓரளவுக்கு வந்துட்டீங்க. திடீர் பணம் வருதல் 8, 8 திடீர் பணம் வருதல் 8. எல்லாத்துக்கும் நுணுக்கமான காரகத்துகள் இருக்கு. ஆ வந்துட்டார் அவர்கள் சொல்ல, எதிரியின் தனம் ஆறாம் பாவகம். இன்னொருத்தன் காசு, உங்களுக்கு ஆகாதவன் காசு தான், கால்குலேஷன்ல மிஸ் ஆகும் போது எதிரி ஆகிறீங்களா? கால்குலேஷன் மிஸ்ஸிங் எதிரி. எதிரியின் தனம், எதிரியின் தனம் ஆகாதவனின் தனம் ஆறாம் பாவகத்தையும், எதிர்பாராத தனம் 8 பாவகத்தையும் ஜூதின் மூலமாக அந்த ஆறாம் பாவத்தில் போட்டின்றதும் உண்டு தான். சரி, போட்டி 6 பாவகத்தை குறிக்குது, வெற்றி எதை குறிக்குது? 11. கரெக்ட், வெற்றி 11. 6க்கு 6 வெற்றி. நோய் 6 பாவகத்தையும், நோய் தீருதல் 11 பாவகத்தையும் குறிக்கும். அப்ப கனெக்டில் இப்போ நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கேந்திரங்களாக கனெக்ட் ஆகும், பாவ விஷயங்கள் 6, 8, 12 கனெக்ட் ஆகும், நியூட்ரல் விஷயங்கள் 3, 11 கனெக்ட் ஆகும். அப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவர் பங்கு சந்தையில் அதிகமான அமைப்புகளை பண்ணணும்னா இங்கே வெற்றி இலக்கணத்துக்கு இப்படி வந்துடும் கனெக்ட். 6 பாவகாதிபதி இப்ப பாத்தீங்கன்னா பலன் எடுக்கிறது எவ்வளவு ஈஸின்றத சொல்லித்தரேன். பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு டெஸ்டே வைக்கிறேன், ஒரு முயற்சி பண்ணா ஒரு 6 ஒரு வருஷம் கிளாஸ் கூட நடத்தலாம். அந்த டெஸ்ட் வைக்கும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்களால் விவரிக்க முடிஞ்சா அப்படியே அழகா நீங்களே சொல்லுவீங்க. இங்க போட்டா என்ன சொல்லிட்டேன், வெளிநாடு வந்துருச்சா? இங்க குருவை போடும்போது நேரடியான சுபத்துவம் 8 இடத்திற்கு கிடைத்த போது சரராசி, இந்த விதிகள் சொன்னல, சர ராகு கெதுக்கள் தசை நடக்கும்போது இதே ராகு தான் வெளிநாட்டுக்கும் அனுப்புவார், பங்கு சந்தையிலையும் சம்பாதிக்க வைப்பார். அப்ப அது எப்படி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மகா நுணுக்கமான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவ். இப்ப நம்ம உள்ள போறது, இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னே தெரியல எனக்கு, மகா சென்சிட்டிவ். அதாவது இவர் 2 ஜாதகம் கொடுத்தா இவர் பங்கு சந்தையில் சம்பாதிப்பாரா வெளிநாட்டிற்கு போவாரா, அந்த கேள்விக்கு துல்லியமான பதில் சொல்லியே ஆகணும், வளவளா குளவளாவே இருக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா 3 கழிச்சு அவர் சொல்லுவார், சார் ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு சம்பாதிச்சேன் சார், அல்லது விட்டேன் சார், அல்லது நான்லாம் சில பேருக்கு ரொம்ப இதா சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, இந்த பார் வந்திருக்கிறியா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நீ, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 3 கழிச்சு மறுபடியும் வருவே 50 லட்சம் 60 லட்சம் காலின்ட்டு நான் மறந்துடுவேன். அவர் திருப்பி வந்து என்கிட்ட சொல்லுவார், 3 முன்னாடி வந்தேன், நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க, அதே மாதிரி பண்ணி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் காலி, இப்போ என்ன பண்ணணும்னு என்கிட்ட வருவார். இதெல்லாம் என்கிட்ட சகஜமான விஷயம். ஆக இந்த அமைப்பில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குரு இங்கே 8 இடத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு போவார். சரி, இப்போ குரு இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிற குரு ஆட்சி, இங்கே இருக்கிற குரு அதிநட்பு இல்லையா? அப்போ இங்கிருந்து அவர் எந்த பாவகத்தை பார்க்கிறார்? 6 பாவகத்தை பார்க்கிறார், தன பாவகத்தை பார்க்கிறார். இப்போ இந்த பாயிண்ட் வந்துருச்சா, 12 அதிபதியை வலுத்திருக்கிறார், இங்கே 6 அதிபதியை விட இங்கே வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்துலையும் சுபத்துவ கனெக்ட் ஆகுதா? அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் குருவை போடுறேன், அப்படியே சுற்றி வர்றேன், சுபத்துவ கனெக்ட் வருது இல்லையா? இங்கேயே இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரா, சுக்கரனோடு சேர்ந்த சுபத்துவம். அப்போ 12 இடத்துல 6 சுபத்துவமாக இருக்கிறார். அந்த நபருக்கு சூதாட்டத்தில் ஆர்வம் இருக்கும், கேம்லிங் மைண்டே எப்படா குறுக்கோளியில் போய் சம்பாதிக்கிறன்னு தான் இருக்கும். சரி, இங்கே ராகு சேர்ந்துட்டார், கடப்பு பலன்கள் வந்துடும், தட்டில் தூக்கி அல்வா தூக்கி வச்சிட மாட்டோம், ராகு சேர்ந்துருச்சு, கெஸ்ஸிங் அடுத்த அந்த டிகிரிக்குள்ள போயிடணும். இங்கே சுபத்துவ பாபத்துவ விஷயங்களுக்கு உள்ள இறங்கி வந்துடணும். அப்ப இங்கே இந்த பங்கு சந்தைக்கும் வெளிநாட்டு அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா இல்ல புரியலையா? புரியலன்னா கேட்டுருங்க.
அதாவது குரு இங்கே இருந்து எட்டாம் இடத்தை நேரடியாக சுபத்துவப்படுத்தும் நிலையில, லக்னாதிபதியே எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில, அல்லது எட்டாம் இடத்தோடு குரு இருந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் நிலையில, எட்டு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பெரும்பாலான வெளிநாட்டில் செட்டில் ஆகிற, வெளிநாட்டில் சம்பாதிக்கிற ஜாதகங்களில் நாலில் குரு இருப்பார். ஏன் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, தீனிங்களே ஆ எட்டு பன்னெண்டா சேர்ந்து பார்ப்பார். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த சுருக்க விதிகள். இப்போ இதை இதை இதோட கேட்டுட்டு போயிடாதீங்க. என்ன எப்படி கரெக்டு, உங்க ஜாதகத்தில் இருக்கு, வெளிநாடு சம்பந்தமா சம்பாரிச்சிங்களா, நீங்க எப்படி கரெக்ட், உங்க அக்கா பையனுக்கு அந்த மாதிரி, இதுதாங்க கிளாஸ், இதுதாங்க கிளாஸ். இப்ப நான் சொல்ற எதையுமே வளவலா குளவலா நான் சொல்றதே இல்லை. இப்ப நான் வந்து கடுமையா சொன்னேன் அவருக்கு, அந்த பாதகாதிபதி மன வருத்தம் கூட இருக்கலாம், கடுமையா சொன்னா தாங்க சில விஷயம் புரியும் உங்களுக்கு, அப்பதான் ஏறும், ஓஹோ அன்னைக்கே இப்படி திட்டினாரே அப்படின்ட்டு. ஆக சில விஷயங்கள்லாம் துல்லியமாவே இதாவே இருக்கும். இப்ப அந்த நாளில் இருக்கிற குரு சேதப்பட்டிருந்தால் வெளி மாநிலம் வெளி மாவட்டமா இருக்கும், அதிக சுபத்துவமா இருந்தா வெளிநாடா இருக்கும், கரெக்டா இருக்கும். நான் சொல்றது அந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம், வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பன்னெண்டோட அவர் கனெக்ட் ஆயிருப்பார். ஏன்னா ஹைலி கனெக்டடு சுபர் குபர் குரு தானே. அடுத்த இரண்டாம் நிலை சுபர் இவர் பௌர்ணமி சந்திரன், இவங்க ரெண்டு பேரையும் மேல இருக்கிறது. ஆனா பௌர்ணமி சந்திரனுக்கு ரெண்டு பார்வை இல்லையே, வெளிநாடுன்னு வந்துடுற போது குருவுக்கு வந்துடணும். ஏன்னா ரெண்டு பார்வை ஒரே நேரத்தில், ஒரே நேரத்தில் சரம் சிரம் உபயம் இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கும் தன்மை கொண்டவர் குரு மட்டும்தான். அதனாலதான் அவரை சுபரன்றோம். ஒரே நேரத்தில் சரம் சிரம் உபயம் ஆகிய மூன்று ராசிகளை பார்த்து சுபத்துவப்படுத்தும் தன்மை கொண்ட மகா சுபர் குரு, அதனாலதான் அவரை சுபர்னு சொல்றோம். குரு வளர்த்த திருப்பி திருப்பி குரு பார்க்க கோடி நன்மை எல்லாம் இதில் தான். சுபத்துவத்தின் நாயகன் சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவத்துடைய முழுமையானவன் குருதன். அப்போ இப்போ நான் சொன்னேன் பாருங்க, உங்களிலே வந்து பாருங்க, நீங்களே டக்குன்னு எந்திரிச்சு சொல்லிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சவருடைய ஜாதகத்தில் நாலில், அவர் சொன்னார் என்னுடைய ஜாதகத்திலே நாலில் குரு இருக்கு. எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் ஆயிடுச்சு. ஆமா அவ்வளவுதான், அதே தான் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமான. ஆக இந்த இப்ப இந்த அமைப்பை முடிச்சிடலாம். எட்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு லக்னாதிபதியை அங்கே சுபத்துவப்படுத்தி, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இப்ப எட்டை வேற எங்கேயாவது கூட போட்டுக்கங்க. ரெண்டிலிருந்து பார்க்கின்ற நிலைமை, நான்கிலிருந்து பார்க்கின்ற நிலைமை. நான்கிலிருந்து பார்க்கும் போது எட்டையும் பார்ப்பார், பன்னிரெண்டையும் பார்ப்பார். அப்ப இந்த எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள், அப்ப ஆறாம் அதிபதி முதன்மையாக சுபத்துவமாகி எட்டாம் அதிபதியை விட ஆறாம் அதிபதி சுபத்துவமாகிற நிலைமையில் அவர் பங்குச்சந்தையில சம்பாதிப்பார். வித்தியாசம் வருதா, வித்தியாசம் வந்துருச்சு இல்லையா. ஆறாம் அதிபதி அப்படியே வந்து அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில எதிரிகளின் தனம், எட்டாம் அதிபதி அதற்கு துணை செய்யும் அமைப்பில் எதிர்பாராத தனம், பன்னிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமாகி லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில அவருடைய மனம் கால்குலேஷன் எனப்படும் இந்த மல்டிபிள் லெவல்ல போய் அவர் வந்து நிச்சயமாக பங்குச்சந்தையில சம்பாதிப்பார்.